Hi guys, welcome to Palmbook. ZOHO School of Learning na ennanu therinjittu tha link click panirpinga. So adanalai na ZOHO Schools na ennanu ungalku explain panna thevailla. Seri ZOHO School la join pandradhukku ungalku enna eligibility irukkanum, eppadi apply pannalam nu ungalku na solren. Ippo ZOHO Schools la apply pannanum 2021 batch ku neenga apply pannanumna neenga April 1, 2001 la irundhu December 31, 2004 உங்களோட டேட்டா பர்த் இருக்கணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா, நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருக்கலாம், இல்லைனா 10th முடிச்சுட்டு இனி டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஸ்கூலில், அதாவது ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கீங்க, கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்கனாலும், இல்லை டிப்ளமோவில், அதாவது 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட ஃபைனல் செம்மாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 3rd செம்மு அதுக்கு மேலேருந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏஜ் வந்து 20 இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. சரி, உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துப்பீங்க தெரியும், இதில் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுவும் உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்கிறதையும் இதில் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய அட்ரஸ். அப்புறம் ஜோவில் ரெண்டு மெயின் பிரான்ச் இருக்குது, சென்னையில் ஒன்று, தென்காசியில் ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களோட லொக்கேஷன், உங்களோட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து நியர் சென்னை இருந்தால் சென்னை கொடுக்கலாம், இல்லை நியர் தென்காசி இருந்தால் தென்காசி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் எதுவும் டிசைட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தென்காசி லொக்கேஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஆனால் டிசைன் அல்லது பிஸ்னஸ் படிக்கணும்னா அது கஷ்டம், பிகாஸ் தென்காசியில் டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது, சென்னையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜோஹோ ஸ்கூல்ஸில் மூணு கேட்டகரி இருக்குது, பிஸ்னஸ், டிசைன், டெக்னாலஜின்னு இருக்குது. இதில் நீங்கள் என்னவாக போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி இதை யார் பிஸ்னஸ் யார் அப்ளை பண்ணும், டிசைன் யார் அப்ளை பண்ணும், டெக்னாலஜி யார் அப்ளை பண்ணணும்னு கீழே போக உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போவே அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேலே சொன்ன க்ரைட்டீரியாவில் உங்களுக்கு எலிஜிபிள், நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணும், நான் ஜோவில் ஜாயின் பண்ணும், பட் என்னவா ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தெரியல, பிஸ்னஸில் ஜாயின் பண்ணணுமா, டிசைனில் ஜாயின் பண்ணுமா, டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணணுமான்னு தெரியல. சரி, இப்போது டிசைன், அதில் டிசைனுங்கிற ஸ்ட்ரீமில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு அதில் அந்த விஷ் இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் அதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து நல்லா ட்ராயிங் சென்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கணும், இல்லை ஏதாவது டிசைன் டூல்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்தாவே போதும். நீங்கள் வந்து எப்போவுமே எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் டெக்னாலஜி பிஸ்னஸ் ரெண்டுமே. அடுத்து உங்களுக்கு வந்து மேத்ஸில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்கள் எந்த லெவலோ அதை மட்டும் அதில் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிட்டு, தெரியல ஆனால் வந்து நான் ஹைன்னு போட்டால் தான் என்ன வந்து எடுத்துப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் ஹை போட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன வருமோ அதை மட்டும் உண்மையாக ஃபில் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ப்ரோக்ராமிங்லேயும். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும் தெரியலன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் தெரியும்னு சொல்லிட்டிங்கன்னா அது தப்பான முடிவாயிரும், சரிங்களா? ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பாருங்கள், இதில் உங்களுக்கு ஸ்கெச்சிங் அண்ட் ட்ராயிங் இருந்தால் டிசைனில் போகலாம், ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இருந்தால் டிசைன் அப்ளை பண்ணிருக்கலாம், க்ரியேட்டிவ் ரைட்டிங் இருந்தால் நீங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணலாம், ப்ரோக்ராமிங் அண்ட் ஹேக்கிங் இருந்தால் நீங்கள் டெக்னாலஜியில் அப்ளை பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரமாட்டிக்ஸ், டிபேட்டிங், ஒரேட்டரி இது இருந்தால் நீங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணிருக்கலாம், இல்லை எதுவுமே தெரியலன்னா பரவாயில் விட்டுருங்க இதை, பட் இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத வச்சு அவங்க கேட்டகரி பிரிச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இதில் நீங்கள் என்னவாக ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கு நீங்கள் என்னவாகவும் கொஞ்சம் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அதை டைரெக்டாகவே இதில் அப்ளை பண்ணலாம், மல்டி செலெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஜோகோ ஸ்கூல்ஸ் பற்றி யார் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி கேள்விப்பட்டீங்க அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. இதில் நீங்கள் யார் மூலமாக இதை கேள்விப்பட்டீங்களோ, யார் மூலமாக உங்களுக்கு தெரியுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கமெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன சொல்லணும் ஆசைப்பட்டீங்களோ அதை சொல்லிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ யாருக்காவது போய் சேரணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தம்பி தங்கச்சி, இல்லை உங்களோட தம்பி தங்கச்சிங்களுக்கு இதை அப்ளை பண்ண சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.